புதுச்சேரியில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் கும்பலை தேடிச் சென்ற போலீசிடம் போதைப்பொருள் புழக்கத்தில் விட்ட கும்பலும் சிக்கியிருக்கிறது. இதில் கஞ்சாவிற்காக கேட்டமைன் மயக்க மருந்தை விற்ற ஜிப்மர் மருத்துவர் ஒருவரும் சிக்கியிருக்கிறார். 7 பேர் கொண்ட கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? தற்போது பார்க்கலாம். அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு மயக்கம் வருவதற்காக பயன்படுத்தப்படும் கேட்டமைன் மருந்தை கஞ்சாவிற்கு பண்டமாற்று செய்து வாங்கிய கும்பல் அதை அதிக விலைக்கு விற்றுள்ளது. என்ன நடந்தது புதுச்சேரியில்? புதுச்சேரி முதலையார்பேட்டை 100 அடி சாலையில் ஏராளமான தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. இங்கு பாலியல் தொழில் நடப்பது வாடிக்கை என்பதால் அங்கு போலீசாரும் திடீர் சோதனை செய்வது வழக்கம். அதேபோல் கடந்த சனிக்கிழமையன்று தங்கும் விடுதி ஒன்றில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக விடுதி மேலாளர் ஒருவருடன் 5 பேரை கைது செய்த போலீசார் மற்ற அறைகளிலும் சோதனை செய்தனர். மற்றொரு அறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தேவநாதன் என்ற இளைஞரும் பெங்களூரை சேர்ந்த பெண் மென்பொறியாளர் ஒருவரும் போதையில் மயங்கி கிடந்தனர். கஞ்சா போதையில் இருப்பதாக முதலில் கருதிய போலீசார் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பினர். அப்போதுதான் கேட்டமைன் மருந்தை இருவரும் போதைக்காக பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ந்து போயினர் போலீசார். இதையடுத்து பெண் மென்பொறியாளர் மற்றும் தேவநாதனிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் ஆரோவில்லில் ஆசிரியராக பணியாற்றும் ரஷ்யாவை சேர்ந்த இவான் என்பவரிடம் இருந்து வாங்கியது தெரிய வந்தது. இவானை கைது செய்து விசாரித்த போது அவரோ லாஸ்பேட்டையை சேர்ந்த ஃபெலிக்ஸ் என்பவரை கைகாட்டியுள்ளார். இதையடுத்து ஃபெலிக்ஸ் அவரது கூட்டாளியான வில்லியனூரை சேர்ந்த பார்த்தசாரதி மணிகண்டன் ஆகியோரையும் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் 3 பேரிடமும் இருந்து 1 கிலோ கஞ்சாவையும் 2 போதை மருந்து பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களுக்கு கேட்டமைன் மருந்து எவ்வாறு கிடைத்தது என்று விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்திய போதுதான் ஜிப்மர் மருத்துவர் ஒருவருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் மயக்கவியல் நிபுணராக பணியாற்றி வருபவர் 29 வயதான துரையரசன். அறுவை சிகிச்சையின் போது எந்த நோயாளிக்கு எவ்வளவு மயக்க மருந்து செலுத்த வேண்டும் என்பதை தெரிவிப்பதே இவரது பணி. மருத்துவராக இருந்தாலும் கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிட்டவர் துரையரசன். கஞ்சாவுக்காக எதை வேண்டுமானாலும் துரையரசன் செய்ய தயாராக இருப்பதை அறிந்து கொண்டது போதைப்பொருள் விற்பனை கும்பல். கேட்கும் போதெல்லாம் கஞ்சாவை கொடுத்து துரையரசனை தங்களது கைக்குள் வைத்துக் கொண்ட கும்பல் குறைந்த விலைக்கு கேட்டமைன் மயக்க மருந்தை வாங்கியுள்ளது. இந்த கேட்டமைன் மயக்க மருந்தை கஞ்சா போதை போதாது என்பவர்களுக்கு கூடுதல் போதைக்காக விற்றுள்ளது இந்த கும்பல். இதையடுத்து ஜிப்மர் மருத்துவர் துரையரசனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 3 கேட்டமைன் மருந்து பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் இன்னும் எத்தனை பேர் சிக்குவார்களோ